அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ராஜாராணி யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்னீர் பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எஸ் இரஃபான்ஸ் வியூஸோட அவங்க ஒய்ஃப் செஞ்ச மசால் பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த பட்டாணியை காலையிலே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை நம்ம வேக வச்சிடலாம் வேக வைக்கிறதுக்கு நான் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் பட்டாணியை போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்து தண்ணி வைக்க சொன்னனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா எட்டு விசில் வரணும் விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பட்டாணியும் கொஞ்சம் தண்ணியும் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பட்டாணியை மட்டும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை வெங்காயம் நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைனாக நல்லா பேஸ்ட்டாகணும் அதுக்கப்புறமா கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லேயே அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார் பவுட்ரு நம்ம இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து கறி மசாலா வீட்டில் அரைச்ச கறி மசாலா நான் போட்டிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அதை வந்து என்ன விட்டோன்னா நான் வந்து மசிச்சு வச்சேன் இல்லையா அந்த பட்டாணி எல்லாத்தையும் நான் வந்து இப்போ போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சோன்னு இல்லையா அந்த தண்ணியோட அந்த பட்டாணியை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் பூரியை வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஸோ சிம்பிளான மசால் பூரி ரெடி இப்போ இந்த பூரியை எப்படியெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லி கொடுக்க போகிறேன் சல்லி சல்லியான்னு ஒரு நான் உடைச்ச மாதிரி பூரிய நீங்க உடைச்சிங்க அப்படின்னா உங்க மம்மியோட ரியாக்ஷன் எல்லாமே இப்படிதான் இருக்கும் சோ பூரிய வந்து இப்படிதான் வந்து உடைக்கணும் ரெண்டு கையால பொறுமையா உடைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உடச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மசாலா நம்ம செஞ்சு வச்சுருந்தாலே அதை வந்து பூரி மேலே நல்லா ஊற்றி விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் நிறைய ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தூவி விட்டு அதுக்கப்புறம் மல்லி கொஞ்சம் வந்து தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சிப்ஸ் இருக்குங்களே அதை வந்து மேலே தூவி விட்டோம் அப்படின்னா மசால் பூரி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரோட் சைட் மசால் பூரி மாதிரியே இருந்தது அதாவது அவங்க சொல்லுவாங்க இல்லையா நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம என்னென்ன போடுறோமோ அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது அது உண்மையாக வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் அது ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ